வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி மறக்கையர் அரபிக்கடலின் சிங்கம் அப்படின்ற படத்தோட ரிவ்யூவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். பிரியதர்ஷன் டைரக்ஷனில் மூங்கலாக நடித்து வெளிவந்திருக்க படம் தான் மறக்கையர் அரபிக்கடலின் சிங்கம். இந்த படம் மலையாளத்தில் நடித்து ஏற்கனவே வெளிவந்த படம். இந்த படம் 3 தேசிய அவார்டையும் வாங்கியிருக்கு. என்னென்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட் அண்ட் பெஸ்ட் காஸ்ட்யூம் டிசைனிங் இப்படின்ற 3 அவார்டை தான் வாங்கியிருக்கு. இப்போ வாங்க அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்க்கலாம். குயாலி மார்கன் ஒரு போர் வீரர், அவருடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியாடிக்கல் ட்ராமா மூவி தான் இந்த படம். இந்த படத்தில் டைலாக் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. மோகன்லால் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த படத்தோட இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போய் படத்தை போய் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு தலைவலி மாத்திரையோ ஏதோ தான் கண்டிப்பாக கொண்டு போயிருக்கணும். ஏன்னா அவர் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த படத்தை எந்த அளவுக்கு அவார்டு வாங்குச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட நடிப்பு இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் சில டைலாக் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் மரணம் என்றைக்குனாலும் வரதான் போகுது, இழிவான நிலைக்கு தள்ள போகிறாங்க, அதனால் எல்லாருமே என் பின்னாடி வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ரொம்பவே தரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் இவரோட நடிப்பு சூப்பர். அடுத்து தமிழ் டப்பிங் மூவி இந்த படம் அப்படின்றதுனால லிப்ஸிங்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டயலாக் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பெஸ்ட் காஸ்ட்யூம் அதாவது பெஸ்ட் காஸ்ட்யூம் டிசைனுமே அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட் காஸ்ட்யூமே சூப்பராக இருந்தது. மேக்கப்பும் அதில் வந்து சேர்க்கலாம், ஏன்னா மேக்கப்பு கொஞ்சம் தரமாக நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஆவரேஜாகவும் செகண்ட் ஹாஃப் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மியூசிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜிஎம்மாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் ஓகே அப்படின்ற லெவலில் தான் இருந்தது. பட் ஒன்று ரெண்டு மெலோடி சாங்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு வார் ட்ராமா மூவி அப்படின்றதுனால வந்துட்டு ஃபைட் சீன் வந்துட்டு ஓகே, அந்த வார் சம்மந்தப்பட்ட மாதிரியெல்லாம் கொண்டு போனாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. விஎஃப்எஸ் ஓகே பெட்டர் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய லெவலெல்லாம் எதிர்பார்த்துருந்தோம், அதை நம்ம ஏமாந்தான் போனோம். ஓகே ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்துட்டு மோகன்லாலை தவிர மற்ற அந்த அர்ஜுன் சர்ஜா இருக்கட்டும், மஞ்சு வரையராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்களோட நடிப்பை சூப்பராக ஆக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மோகன்லாலை தாண்டி மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மோகன்லால் ஃபஸ்ட் இடம் அப்படின்னா அடுத்தவங்களும் அவங்கவுங்களோட கேரக்டரை ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து மியூசிக் அப்படின்றது தான் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக எடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த படத்தில் எந்த ஒரு அடல் கண்டென்ட்டுமே இல்லை. வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் பயோபிக் வார் ட்ராமா மூவி தான் இந்த படம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.